உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, மாத பலன் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் தைரியமான தை மாதம், ஏன்னா அந்த மாதத்துக்கு நிச்சயமாக தைரியம் தேவை. கால சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியம் கிடைக்கணும், தைரிய லட்சுமியோட உதவி கிடைக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்திச்சுட்டு இந்த மாதத்தோட பலன்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்தோட விசேஷ நாட்களை தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. 14/1/2022 வெள்ளிக்கிழமை தை பொங்கல். தை மாதம் 1ஆம் தேதி தை பொங்கலுங்கிறது நல்லா தெரியும். பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். 15/1/2022 சனிக்கிழமை மாட்டு பொங்கல். கண்டிப்பாக கோமாதாவை பூஜை பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். அதே போல் திருவள்ளுவர் தினம் வள்ளுவரை கொண்டாடுங்க. வள்ளுவர் கூட நிறையா சர்ச்சைகள் இருந்தாலும் தமிழருக்காக மட்டுமல்லாமல் உலக பொதுமறையை கொடுத்த திருவள்ளுவரை போற்றுவோம், அவரை வணங்குவோம். 16/1/2022 ஞாயிற்றுக்கிழமை காணும் பொங்கல். நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, மறக்காமல் சென்றுருவாங்க. காணும் பொங்கல் அன்றைக்கி போய் பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க. உங்கள் குடும்பத்தில் இந்த வருஷம் என்ன தேவைங்கிறது தெளிவு கூட்டுங்க. அந்த காலத்தில் அந்த பண்டிகை எதற்காக வச்சாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக வச்சாங்க. பொங்கலே சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிறதுக்காக வச்சது. காணும் பொங்கல் குலதெய்வத்தை போய் காணணும், குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்கிட்ட பார்க்கணும், அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுக்காக அந்த பண்டிகையெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் அந்த காணும் பொங்கல் அன்றைக்கி குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க குருமார்கள் இவங்கெல்லாம் கண்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. நிறைய பேர்த்தோட ஆசீர்வாதம் கிடைச்சா ரொம்ப நல்லது. அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க, குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நிச்சயமாக அடுத்த தலைமுறை மிக நல்ல தலைமுறையாக உருவாகிறதுக்கான வழியை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். 17/1/2022 திங்கக்கிழமை பௌர்ணமி. நம்ம திருக்கோவிலில் பௌர்ணமி தோறும் திருவிளக்கு பூஜை நடக்கும், அது உங்களுக்கு தெரியும். திருவிளக்கு பூஜை, அதை தொடர்ந்து அன்னதானம் எல்லாமே நடக்கும். நீங்கள் இந்த கோவிலுக்கு லக்ஷ்மி கோவிலுக்கு நீங்கள் குத்துவிளக்கு மட்டும் எடுத்து வந்தால் போதும், மீதி அனைத்து பொருட்களும் கோயில் நிர்வாகத்தின் சிறப்பாகவே நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை வச்சு நீங்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்க. 18/1/2022 செவ்வாய்க்கிழமை தை பூச நாள். முருகனுக்கு உகர்ந்தது, முருகனை நினச்சிக்கோங்க, முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். 25/1/2022 செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாள். அன்று பூமி பூஜை போடும் சகோதரன் சகோதரிக்கு என்னோட நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். 31/1/2022 திங்கக்கிழமை அமாவாசை. அமாவாசை தோறும் தொழில் முன்னேற்றத்துக்காக நம்ம ஹோமம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கிறதுக்காக பிரார்த்தனை வச்சுருக்கோம். கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் பரிபூர்ணமாக செய்ய போகிறோம், மறக்காமல் கலந்துக்கோங்க, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். நேரம் இரவு 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் ஹோமம் நடக்கும். இந்த ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறமும் அன்னதானம் நடைபெறுங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். நம்ம எப்போவுமே தானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் நம்ம லட்சுமியோட பிரார்த்தனை. அதுவும் இல்லாமல் மக்கள் முன்னேறணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். நீங்கள் இதிலையும் கலந்துக்கலாம், இதற்கும் கட்டணம் இல்லை. நிறைய பேர் பௌர்ணமி பூஜைக்காகவும் அமாவாசை பூஜைக்காகவும் அவங்களால் முடிஞ்சது மாதம் மாதம் ஒரு தொகை அன்னதானத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க. அன்று அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பூஜையும் அவங்களோட கோரிக்கைக்கான ஒரு பூஜையும் நாங்கள் செய்கிறோம். ஏன்னா அவங்களோட அமௌண்ட்டில் தான் இவ்வளோ பெரிய காரியம் நடந்துகிட்ருக்கு, அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறோம். 8/2/2022 செவ்வாய்க்கிழமை வாக்கிய பஞ்சாங்கப்படி ரத்தசப்தமி. அன்று சூரிய பகவானோட ஜெயந்தி, சூரிய பகவான் பிறந்த நாள். சூரிய பகவானை கொண்டாடுங்க. தலைமை பதவி வேணுங்கிறவங்க, உச்ச பதவி வேணுங்கிறவங்க நிச்சயமாக கொண்டாடுங்க, நல்லதுகள் நடக்கும், நன்மைகள் அதிகரிக்கும். ரதசப்தமி அன்னைக்கு திருப்பதியில் மிக கோலாகலமாக விழா கொண்டாடுறாங்க. அந்த நாள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு தெரியும், ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது. அன்று வந்து பார்த்திங்கன்னா காலை அதிகாலையிலேருந்தே சூரியன் வரும் போது சூரிய பகவானோட வாகனத்தில் பெருமாள் வருவார். அது ரொம்ப விசேஷமாக இருக்கும்.
போன வருஷம் அதை பார்க்கக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சது. திருப்பதி போயிருந்தோம், சிறப்பான முறையில் அங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது அந்த இடமே. கரெக்டாக சந்திர பகவான் வரும்போது மழை வந்தது, அதுதான் ஆச்சரியமாக இருந்தது. ரதசப்தமி அன்னைக்கு யாரெல்லாம் போன வருஷம் ரதசப்தமி திருப்பதி போயிருந்தாங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளாம் இந்த வருஷமும் போகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதத்தோட விசேஷ நாட்களில் தெரிஞ்சிருக்கீங்க. அப்புறம் இன்னொரு விசேஷமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29/12/2021 முதல் 14/2/2022 வரை 48 நாள் மகாலட்சுமி ஜலவாசத்தில் இருப்பாங்க. 16 லட்சுமியும் ஜலவாசத்தில் இருக்காங்க. இந்த 48 நாள் லக்ஷ்மி நமக்காக கொடுத்துக்கிற ஒரு அன்பு கட்டளை என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த கோவிலோட பணிகளை இன்னும் வேகமாக செய்யணும் அப்படிங்கிறதான். அதற்கான முயற்சிகள் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம், நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் ஒரு கோரிக்கை வைங்க, உங்களுக்கான கோரிக்கை என்னங்கிறத மெசேஜாக பண்ணுங்கள். உங்களுக்கான பிரார்த்தனையும் நாங்கள் கட்டாயம் செய்ய போகிறோம். தொடர்ந்து இந்த மாத பலன்களை பார்க்கலாம். கன்னியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த மாதத்துடன் உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேதுவும், 4ஆம் இடத்துல சுக்கரனும் செவ்வாயும், 5ஆம் இடத்துல சூரியன் சனி புதனும், 6ஆம் இடத்துல குருவும், 9ஆம் இடத்துல ராகுவும் சஞ்சாரம் பண்ணுவாங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பயணங்களை அதிகரிப்பார். பயணங்களால் நன்மைகள் இருக்கும், புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. அதற்கேற்ற மாதிரி உங்களை தயார் பண்ணிக்கோங்க. விரையாதிபதி பூர்வ புனஸ்தானத்தில் இருக்கும்போது குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுங்க. இல்லைனா குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது வராமல் பார்த்துக்கோங்க. அரசாங்கம் சொல்கிற விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். அக்கம்பக்கத்தாரிடம் உறவினர்களையும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஈடுபடாதீங்க. சண்டை சச்சரவு வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறதுனால பொறுமையை கடைபிடிச்சிங்களா, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். உங்களோட சீனியர் அதே போல் உங்களோட வயதுக்கு மூத்தவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்ககிட்ட பொறுமையை கடைபிடிங்க, அவங்ககிட்டருந்து பாராட்டுகள் கிடைக்கும், அவங்கக்கிட்டேருந்து அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த மாதம் இருக்கிறது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது. லோன் விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுது, பண வரவுகள் உண்டு. அதே போல் வாடிக்கையாளர்களும் அதிகரிப்பாங்க, உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற ஊழியர்களும் அதிகமாகும். அதற்கான அதிகம் உள்ள மாதமாகவே இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் இருப்பார். இந்த மாதம் முழுவதும் 5ஆம் இடத்துல தான் இருப்பார். அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புனிஸ்தானத்தில் சனியோடு இருக்கிறதுனால உங்களுக்கு தடைகள் வரும். ஒரு செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு ஸ்லோ ஏற்படும். அது வராமல் இருக்கிறது சூரிய நமஸ்காரம் பண்ண பழகுங்க. யோகாசனத்தில் சூரிய நமஸ்காரத்துன்னு ஒரு பயிற்சி இருக்குது, மறக்காமல் அந்த பயிற்சியை கடைபிடிங்க, நல்லதுகள் நடக்கும், வெற்றிகள் குவியும். வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வேலை ஆட்கள் மூலயமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அது வராமல் பார்த்துக்கோங்க. அவர்கிட்டையும் உதவிகள் எதிர்பார்த்துட்ருக்காதீங்க. உங்ககிட்ட யாராவது உதவி எதிர்பார்த்தாலும் உங்களால் முடிஞ்சால் முடியும்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன்னா உங்களை நம்பி அவங்க ஏமாறக்கூடாது. ஏன்னா அடுத்தவங்களுக்கு உதவ முடியாத சூழ்நிலையில் இந்த மாதத்தில் இருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளான் வச்சுக்கோங்க, உண்மையை சொல்லிவிடுங்க, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் நிறைய தான தர்மங்களை செய்வீங்க, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதே போல் இந்த மாதத்தில் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், பரிசு பொருட்கள் கிடைக்கும், எதிர்பாராத நன்மைகள் நடக்கும், உத்தியோக உயர்வுகள் உண்டு. புதிய வேலை சம்மந்தமாக முயற்சி பண்ணிங்களா, வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் பயணங்கள் ஏற்படும், அந்த பயணங்கள் மூலியமாக நல்லதுகள் நடக்கும். அலுவலகத்திலே உயர் பதவிக்கான முயற்சிகள் இருக்குது, அதற்கு உண்மையான நபர் தான் நீங்கள். அதனால் தைரியமாக முயற்சி பண்ணுங்கள், நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்புகள் பன்மடங்கு பெருகும், குறிப்பாக 30ஆம் தேதிக்கு மேலே புதிய வாய்ப்புகள் வருது, எதிர்பார்த்து காத்துருங்க. உங்கள் ராசிநாதன் வக்கரமாக இருக்கிறார், 1ஆம் தேதியிலேருந்தே வக்கரத்தில் தான் இருக்கார். இந்த வக்கரம் இருக்கிறனால உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பி இருக்க ஒரு ஸ்லோனஸ் வரும். நம்ம என்ன தான் ராசி பலனில் சொன்னாலும் நீங்கள் போப்பா நானும் பார்த்துட்டு ஒரு சலுப்பு வரும், சலுப்பு இருக்கான் ரைட் அப்படிலாம் இருக்காதிங்க. சுறுசுறுப்பாக வேலை செய்யுங்க, நல்லது நடக்கும். நீங்கள் விஷ்ணுவோட புராணங்களில் படிங்க, இல்லை விஷ்ணு ஹரசராமான்னு சொல்லுவாங்க அந்த பாடல் இருக்கும், அந்த பாடலை கேளுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கேளுங்கள், கட்டாயம் புதன்கிழமை கேளுங்கள், நல்லதுகள் நடக்கும், ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும், அதற்கேற்ற வரவும் இருக்கும், சுபிச்சம் உண்டாகும் இந்த மாதம். சின்னத்திரை வெள்ளித்திரை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் புதிய வாய்ப்புகள் நிறையா வரும், அதை எதிர்பார்த்து காத்துருங்க, அதுக்கான வழிகள் அதிகம் உண்டு. ரொம்ப நாளாக ஒரு பெரிய வாய்ப்புக்கு காத்திருக்கீங்க, அந்த வாய்ப்பு இந்த மாதத்தில் கிடைக்கும், நல்வாழ்த்துக்கள். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், அந்த பச்சைப்பயிருன்னு சொல்லுவாங்க இல்லையா, பச்சைப்பயிர்
கேள்விப்படுங்க. அது முளைக்கட்டின பச்சை பயிர் வந்து புதன்கிழமை புதன்கிழமை சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்களா, உங்களுக்கான நல்லதுகள் உணர்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. பெரிய பதவி தானாக தேடி வரும். என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதம் மட்டும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கோதுமை தோசை செஞ்சுக்கோங்க. அந்த முழு அந்த முளைக்கட்டின பச்சை பயிரில் குழம்பு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும், அதை வீட்டில் சொல்லி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நிறையா நல்ல மாற்றங்கள் உணர்வீங்க இந்த மாதத்தில். அதுக்கு அது ஒரு நல்ல ஒரு தாத்ரீக பரிகாரம் சொல்லுவோம். இதை செஞ்சு பாருங்கள், நடக்கிற மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. குறிப்பாக உங்களுக்கு யாருக்கிட்ட காரியம் சாதிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு இந்த உணவை தானமாக கொடுங்க. அவங்க உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சரிங்களா, இது ஒரு நல்ல தானங்க. தானத்துலேயும் ரொம்ப நல்ல தானம். அதை செஞ்சு பாருங்கள். கோதுமை ரொட்டி, பச்சைப்பயிறு குழம்பு, ஓகேவா, அதுவும் முளைக்கட்டின பச்சைப்பயிறு குழம்பு. சரியா, இதை தானமாக கொடுத்து பாருங்கள். இந்த மாதம் உங்கள் வாழ்வியில் மறக்க முடியாத நல்லதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு இந்த மாதத்தில் சுக்கர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறார். 30ஆம் தேதிக்கு மேலே சுப பலன்கள் உண்டு. அதற்கேற்ற மாதிரி மாதம் ஆரம்பத்துலேருந்து முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். குறிப்பாக தாய் வழி உறவினர் மூலமாக வரம் தேடுங்க. நல்ல வரம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. தாயோட உறவினர்களோட ஊரில் போய் வரம் தேடி பாருங்கள். அந்த ஊர் சைடு, அந்த ஊரில் இருக்கிறவங்களோட சொந்தக்காரங்க ஊர் சைடு தேடி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு ஒரு நல்ல வரம் அங்கே தான் இருக்குது. மாணவ மாணவிக்கு இந்த மாதத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். அதோட ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, ஒரு பெரிய மனிதரோட தொடர்புகள் இருக்கும், அதன் மூலியமாக நல்லது நடக்கும். சுயதொழில் சம்மந்தமாக ஐடியா கிடைக்கும். படிச்சுட்டு இருக்கும்போதே வேலைக்கு போகலாங்கிற எண்ணமும், பெரியவங்களுக்கு உதவணும், குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணமும் அதிகம் உதிக்குது. அது செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஆசிரியர் பெருமக்களுக்கு அடிஷ்னலாக குடும்பத்துக்காக இன்னொரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் உருவாகும். அதுக்கான முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம் கிடைக்கும். சொந்தமாக வீடு கட்டலான்னு ஒரு ரொம்ப நாள் கனவு, இந்த மாதத்தில் அதுக்காக முயற்சி எடுங்க. கண்டிப்பாக கட்டி முடிப்பீங்க, எந்த தடையும் வராது. இல்லத்து அரசிகளுக்கு இந்த மாதம் தாய் வழி வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அவங்களோட ஹெல்த்தை பற்றி விசாரிங்க. அவங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதே போல் குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் அக்கறை செலுத்துங்க. அவங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, நீங்கள் அவங்க பேச்சை கேட்க மாட்டீங்க. இல்லை, ரெண்டு பேரும் இன்னும் சரியாக புரிஞ்சிக்கலாம்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவீங்க. அதை குறைச்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கிறது முழுசாக காதில் கட்டு. அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கோங்க. நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். பாராட்டும் கிடைக்கும், பரிசுகளும் கிடைக்குங்கிறதான் உண்மை. அதே போல் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. ரொம்ப படபடப்பாக இருக்கிறீங்க, அடிக்கடி டென்ஷன் ஆகிக்கிறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி ரிலாக்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லது. சூரிய நமஸ்காரம் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், சூரிய நமஸ்காரம் செஞ்சு பாருங்கள். அந்த ரிலாக்ஸும் அமைதியும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மாற்று கருத்தில் வேலைக்கு போகும் பெண்களுக்கு இந்த மாதம் முழுக்க முழுக்க நல்லதுகள் நடக்கும், ப்ரமோஷன் இருக்கும். அரசாங்க வேலை சம்மந்தமாக முயற்சி பண்ணுங்கள், வெற்றி கிடைக்கும். ஒரு சில பேர் ஏன் இவ்வளோ காலம் வேலைக்கு போட்டுருக்கோம், நம்ம சொந்த வேலை பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கீங்க, அதுக்கு பார்ட்னர் கிடைக்கலாம்னு கவலைப்படுறீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. வாழ்த்துக்கள். இந்த மாதம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக தைப்பூசம் மிஸ் பண்ணாதீங்க, முருகன் வழிபாடு பண்ணுங்கள், வெற்றி உங்களதாகவே இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்க, 16 லக்ஷ்மியும் நம்ம கோயிலுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிகழ்வுகளை நீங்களே பாருங்கள், எவ்வளோ சிறப்பான முறையில் அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது. நிறையா சந்தோஷமான நிகழ்வுங்க, அந்த சந்தோஷத்துக்கு அளவிட முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா 16 லக்ஷ்மியும் வந்திருக்காங்கும் போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இல்லையா. கட்டாயம் உங்களுக்கும் அந்த சந்தோஷம் இருக்குதுங்க. பாருங்கள், இதோட தனி வீடியோ ஒன்று உங்களுக்கு நாங்கள் எடிட் பண்ணி தரோம், அதையும் பாருங்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. கோவிலோட கும்பாபிஷேக நாள் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், 14ஆம் தேதி அப்படின்ட்டு. தயாராக இல்லைங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். எந்த ஒரு குடிய நோயும் மக்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு பிரார்த்தனை வைங்க. நானும் அதை தான் பிரார்த்தனை வச்சிட்ருக்கேன். அதே போல் 29/12/2021 முதல் 14/2/2022 வரை சுவாமி ஜலத்தில் தான் இருப்பாங்க. நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா, தெப்ப குளத்தில் அங்கே தான் ஜலவாசமாக இருப்பாங்க. இந்த 48 நாளும் அவங்க நீருக்குள்ளே தான் இருப்பாங்க. அவங்களுக்கான பிரார்த்தனைகள் நாங்கள் பண்ணுறோம். டெய்லியும் பூ கொடுத்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வரோம். உங்களோட கோரிக்கை என்னன்னு சொல்லுங்கள், உங்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். லக்ஷ்மிகிட்ட நாங்கள் சீக்கிரமாக கோயில் கட்டணும், சீக்கிரமாக ALF மெம்பர் 1000 சேரணும் அப்படிங்கிறதான் எங்களோட கோரிக்கையாக இருக்குது. ஏற்கனவே ALF மெம்பராக சேர்ந்தவங்க இந்த 48 நாளுக்குள்ளே ஒருத்தரை சேர்த்து விடுங்க அப்படிங்கிறது தான் என்னோடய அன்பான வேண்டுகோள். அதிகமாக எல்லாம் யோசிக்காதீங்க,
இந்த 48 நாளில் லக்ஷ்மி உங்களுக்கு கொடுத்துக்கிற ஒரு வேலையாக நினச்சிக்கோங்க. மகாலட்சுமி உங்களுக்குன்னு ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, ஓகே, திருப்தி, நீங்கள் ஏலஃபாக வந்துட்டீங்க, உங்களுக்கு நல்லது நடக்குது. எப்போவுமே தனக்கு மட்டுமே கிடையாது, தனக்கு மீறி ஒன்று நடக்கணும் இல்லையா, அதானே யோசிப்பாங்க. உங்கள் குடும்ப நபர்களோ இல்லை உங்கள் நண்பர்களோ யாரோ ஒருத்தரை நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டீங்களா, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முயற்சி பண்ணி பாருங்கள், கட்டாயம்லாம் எதுவும் இல்லைங்க, ஒரு அன்பு வேண்டுகோள் தான். ஏன்னா ஏலஃபா மெம்பராக இணைஞ்சிட்டுவங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோளாக தான் நான் சொல்கிறேன். இல்லை ஏலஃபா நம்பராக இணையலான்னுக்கிறவங்க சீக்கிரமாக இணைஞ்சிக்கோங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா மிக விரைவில் நம்ம ஒரு கும்பாபிஷேகத்துக்கு தயாராகிட்டுருக்கோம், வேலைகள் மிக சுறுசுறுப்பாக செஞ்சிகிட்ருக்கோம். நீங்கள் இப்போவே பார்ப்பீங்க, நிறைய வேலை எல்லா இடத்துலையும் செங்கல் எல்லாம் தேவையாக்கிற மெட்டீரியல் எல்லாம் வாங்கி வச்சாச்சு. எங்கெல்லாம் கடன் கொடுப்பாங்களோ அங்கெல்லாம் வாங்கி செலவு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் லக்ஷ்மியோட அனுமதியாக இல்லாமல் எந்த விஷயம் நடக்காதுங்க. நான் தைரியமாக லக்ஷ்மி மேலே பாரத்தை போட்டாச்சுங்க. நீங்கள் அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு வேலையில் இறங்கியாச்சு. அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லலாம், ஒரு அதிசயமான விஷயம்னு சொல்லலாம். டிவைன் டிவி பார்த்துட்ருக்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க. ஒரு அம்மாவும் ஒரு தம்பியும் அவங்க அழைச்சி வரும்போது இருந்து பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. அவங்க மகனுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும், அவங்களுக்கு செய்கிற தொழிலில் முன்னேற்றம் வரணும், நாமளும் பிரார்த்திப்போம் அவங்க நடக்கணும். சரி, அதில் என்னப்பா அதிசயம் அப்படிங்கிறீங்களா, அவங்க இங்கே வரத்துக்கு மதுரையிலேருந்து இங்கே வரத்துக்கான பணமே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு யாரோ பணம் அனுப்பணுமா, ஒரு 500 ருபீஸ் அனுப்பணுமா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தவறுதலாக 2500 ரூபாயும் அனுப்பிவிட்டாங்களாம். அப்புறம் அவங்க மெசேஜ் பண்ணி அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் இந்த மாதிரி அனுப்பிச்சு, சரிம்மா எனக்கு ஒரு மாதம் கழிச்சு கூட அந்த அமௌண்ட் அனுப்ப, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொன்னீங்களே தேங்க்யூ அப்படின்ட்டாங்களாம். அந்த பணத்தில் தான் அந்த கோயிலுக்கு வந்தேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இது என்கிட்ட சொல்ல, எங்கள் அம்மா கிட்ட சொன்னாது ஒரு விஷயம். அவங்க கேட்டேன், என்னம்மா அவங்க வந்தாங்களே பார்த்துக்கிட்டிங்களா நல்லா, ஏன்னா நம்ம வந்து சிலை எடுக்க அங்கே போயிட்டோம் திருமுருகம் பூண்டிக்கு. அவங்க ஈவினிங் வந்திருந்தாங்க, அம்மாவை மட்டும்தான் கோவிலில் இருந்தாங்க, அவங்க தான் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அவங்கள. அவங்க சொன்னாங்களாம், இந்த லக்ஷ்மியோட ஆச்சரியமாக இருந்ததுங்க, இது அந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டோம் ஆனால் பணம் இல்லைன்னு நினச்சேன், ஆனால் டக்குன்னு பணம் இப்படி மாறி வந்ததுங்க அந்த லக்ஷ்மி தேவியோட கருணையால், ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னாங்க. இதை தாங்க உங்ககிட்டையும் சொல்கிறேன், லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்கள் ஆழமாக யோசிச்சிங்களா, நிச்சயமாக அந்த செயல் நடக்குங்க. இதுக்கு வந்து இயற்கையோட சக்திங்க, உங்கள் ஒவ்வொரு தனி மனிதர்கிட்டும் அந்த சக்தி இருக்குங்க, தயவு செஞ்சு அதை உணருங்க. இது எதுவும் எனக்கோ மற்றவங்களுக்கோ இருக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. என்கிட்ட என்னென்ன விஷயம், ஒரு சக மனிதர்கிட்ட என்னென்ன இருக்குதோ அது அத்தனை மனிதருக்கும் பொதுவான விதிங்க. அகத்திய தேவர்கிட்ட என்ன விஷயம் இருக்கோ அதே தான் எல்லா மனுஷங்கள்கிட்டையும் இருக்குது. சித்தர் 18 பேர்கிட்ட என்ன இருக்கோ அதே தான், ஆனால் தேடல் தேவை. கடவுள் எல்லாத்தையும் சமமாக தான் படிச்சிருக்காரு, ஆனால் நம்மளோட தேடல் தேவை. அதுக்கேற்ற நம்ம கருமாவை குறைக்கணும், கருமாவை குறைக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும், புண்ணிய காரியங்கள் செய்யணும், குடும்ப குழந்தைங்களை நம்மளோட நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும், அதற்கான வேலைகளை செய்யுங்க. கண்டிப்பாக அடுத்த தலைமுறை உங்களை நம்பி தான் இருக்காங்க, அதனால் அதுக்கேற்ற மாதிரி முயற்சி பண்ணுங்கள், கடவுளோட அனுகிரகம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ALF மெம்பராக இணையணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இந்த மெம்பராக இணைச்சிங்களா உங்களுக்கு தங்க எந்திரம் கொடுக்குறோம், அது ரொம்ப விசேஷம். கோவிலில் பூஜை பண்ணி கொடுக்குறோம், 4 கால பூஜை செய்கிறோம், ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த லக்ஷ்மி 16 பேரும் அங்கே உட்காந்துட்டாங்களாவே அதனோட சக்தியே நீங்கள் தெரியும். நீங்கள் இந்த 16 பேர்த்தோ ஒரு சொரூபமாக அந்த எந்திரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அந்த எந்திரம் உங்களோட இல்லத்துக்கோ இல்லை உங்களோட கம்பெனிக்கோ வந்தால் அதுக்கப்புறம் அங்கே நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை நீங்களே கற்பனை பண்ணி கூட பார்க்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு அதிசயமும் அற்புதங்களும் அந்த எந்திரம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். அதற்கு நீங்கள் தயாராக இல்லைங்க, எப்படி தயாராகலாம், உயர்வான எண்ணங்களை வச்சுருங்க, என்ன தேவைங்கிறது முன்கூட்டியே ரெடி பண்ணிவிடுங்க. இந்த எந்திரம் வந்துட்டால் அடுத்த வருஷம் இந்த விஷயம், அதுக்கடுத்த வருஷம் இந்த விஷயம், அதுக்கடுத்த ஒரு பிளான் போட்டு வைங்க, ஒரு 16 வருஷத்துக்கு நிச்சயமாக அந்த கடவுள் நடத்தி கொடுப்பாங்க. இது தவம், சும்மா ஏதோ கற்பனைக்காக சொல்கிறான்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. நீங்கள் என்னோடய சொந்த ஊருக்கு வந்தீங்களா நான் யார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும், எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்திருக்கோங்கிறது தெரியும்.
அப்பா இல்லை வீட்டுக்கு மூத்த பையன், அப்போ வீட்டோட பொறுப்பு அப்படியே எனக்கு, ஃபஸ்ட்டு தம்பிக்கு திருமணம் அப்புறம்தான் என்னோட திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிலையாக தேடிக்கிட்டு அதில் என்னோட தொழிலையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்துக்கு வேண்டிய வருமானம் செஞ்சு கொடுத்துட்டு அதில் ஒரு கனவு, அது ஒரு சாதாரண கனவுல பெரிய ஒரு கனவு, அது கனவாக போகக்கூடாதுங்கிறதுக்கான பல முயற்சிகள் பல விஷயங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ என்னப்பா பணத்தை சும்மா செலவு பண்ணிகிட்டே இருக்கிற, நிறைய அன்னதானம் பண்ணிகிட்ருக்குற, இதனால் என்ன கிடைக்க போகுது, ஏன் இவ்வளோ செலவு பண்ணுற, காசு இல்லைனாலும் அட்டை கடன் வாங்கியாவது செலவு பண்ணுற, கந்து எடுத்தாவது செலவு பண்ணிகிட்ருக்கேன்னு அப்போ சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே யோசித்த ஒரு விஷயம், ஏதோ சாமின்னு சொல்லிட்டா போகணும் பாங்க, எதனால் காசை கொடுத்துறான்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்போ இருந்தவங்க எல்லாமே இப்போ பார்க்கும்போது சொல்கிறாங்க, நீ அப்போவே அப்படி செஞ்ச ஒரு தான்ப்பா, அதுக்கான கடவுள் உனக்கு பரிபூர்ணமாக அன்பு கொடுத்துருக்க. கரெக்டு தாங்க, கடவுள் பல சோதனை கொடுக்கும்போதும் நம்ம தயாராக இருந்தோமா நிச்சயமாக நம்மளை மேலே ஏற்றிடுவார். மேலே வந்ததுக்கப்புறம் பாவம் பண்ணாமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கொஞ்சம் ஏறினாவே நிறையா என்ன செருக்கு வந்துடும்னு வச்சுக்கோங்களேன், அது வராமல் நம்மளை பார்த்துக்கணும். நம்மளை எப்போவுமே ஆதியில் எப்படி இருக்கும், அப்படி கீழேயே கீழ்நிலையாகவே அப்படி இருக்கணும், அந்த பணிவோடு இருக்கணும். கீழ்ங்கிறது பணிவு, அதை தான் சொல்லுவாங்க, கீழ்நிலை அப்படிங்கிறது பணிவாக இருக்கிறது. அந்த பணிவோடு இருந்தோமா நிச்சயமாக நம்மளுக்கு தேவையாக்கிறது கடவுள் தேடி கொடுப்பார். அதனால் நான் அப்படிங்கிறத விட நாம் இந்த கோயில் கட்டியிருக்குமே அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளோட ஒற்றுமைக்காக கிடைச்ச ஒரு விஷயம்தான் இந்த 16 லக்ஷ்மிக்கான ஒரு கோவில். டிவைன் டிவின்னு ஒரு சேனல் இல்லைன்னா என்னோடய கனவு கனவாகவே போயிருக்கும். அதற்கான நேரமும் அதற்கான கால சூழ்நிலையும் அமைஞ்சு அதற்கான வேலைகளும் நடந்து இப்போ இந்த அளவுக்கு சாமி நம்ம இல்லத்துக்கு வந்துடுற அளவுக்கு நடந்திருக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு நம்மளை சுற்றி. அதெல்லாம் யோசிக்கும் போது இயற்கை உண்மையாகவும் சத்தியமாக இருந்தால் அந்த இயற்கை சத்தியமாக உண்மையாக நம்மளை காப்பாற்றுங்கிறது தான் உண்மை. அது மகாலட்சுமி ரூபத்திலையாக இருந்தாலும் சரி, விநாயகர் ரூபத்திலையாக இருந்தாலும் சரி, முருகன் ரூபத்திலையாக இருந்தாலும் சரி, எந்த ரூபத்திலையாலும் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. அதனால் அந்த உண்மைக்கு ஒரு பவர் உண்டுங்க, அதை நோக்கி பயணம் செய்யுங்க. மனிதன் தவறு செய்கிறது ஈஸி, அதை திருத்திக்கணும்னு தான் பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் உண்மையாக இல்லைங்க, கவனமாக இல்லைங்க, நல்லதுகள் நம்மளுக்கு நடக்கும். 16 லக்ஷ்மியும் நம்மளுக்கு நல்லது செய்ய போகிறாங்க. அவங்க நம்ம இல்லத்துக்கு வந்தாச்சு, மிக விரைவிலே அவங்களுக்கான வீடும் ரெடி ஆகிட்டுருக்கு. அவங்க வீட்டுக்கு குடியேறிட்டாங்க, கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம்னா அருளாசிகள் வழங்குவாங்க, அந்த அருளை பெற தயாராக இருந்துக்கோங்க. நிச்சயங்க நிறையா நல்லது நடக்குங்க, எதிர்பார்த்து காத்துருங்க. ஏற்கனவே ALF மெம்பராக இணைஞ்சவங்களுக்கு மீண்டும் ஒரு பணிமான வேண்டுகோள், 29ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி, அதாவது 29/12/2021 to 14/2/2022 48 நாளுக்குள்ள ஒரு மெம்பரை உங்களால் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஆழமாக நம்புங்க. அந்த லக்ஷ்மி அதற்கான வேலைகளை செய்வாங்க, உங்களுக்கு அதுக்கான சக்தியை கொடுப்பாங்க, நிச்சயமாக நல்லதுக்கு நடக்கலாம். நீங்கள் ஒரு சில பேர் நினைப்பீங்க நான் வெளியில் தேடணுமான்னு, உங்கள் குடும்பத்துக்காக ஒன்று ஆட் ஆகுங்க, இல்லை உங்கள் கம்பெனிக்காக ஆட் ஆகுங்க, நீங்கள் செய்கிற தொழிலுக்காக ஆட் பண்ணுங்கள், உங்களோட அடுத்த தலைமுறைக்காக ஒருத்தரை ஆட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? இப்போ பையன் பேரில் ஒன்று பண்ணிங்கன்னா பொண்ணு பேரில் ஒன்று பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு ஒரே குழந்தை இருக்காங்க அப்படின்னீங்களா, அவங்க உங்களோட கம்பெனி பேரில் பண்ணுங்கள். இது என்னடா சுயநலமாக சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க, நம்ம கோவிலோட வேலைகள் சீக்கிரம் நடக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? வேறு எந்த ஒரு சுயநலமும் எனக்குள்ளே இல்லைங்கிறது என் கூட பழகினவங்க இவ்வளோ காலம் பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது கண் கூட நீங்கள் பார்க்கலாம். அதே போல் ஒரு மீண்டும் பணிவான வேண்டுகோள், வாய்ப்பு இருக்கிறவங்க இனி வரும் காலங்களில் கோவிலுக்கு வாங்க. ALF மெம்பராக இருந்தாலும் சரி, சரி டிவைன் டிவி பார்த்துட்டு இருக்க நேராக இருந்தாலும் சரி, கோவிலுக்கு வாங்க. கோவிலோட கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, கட்டாயம் வந்து பாருங்கள் எவ்வளோ வேலைகள் நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ வேலைகள் இன்னும் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம தேதி கரெக்டாக குறிச்சாச்சு, அது இந்த 14ஆம் தேதிக்கு முன்னாடி எல்லா வேலையும் நம்ம முடிச்சாக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள்லாம் நான் செய்யணும். அந்த 14/2 கோயிலில் மற்ற எல்லா வேலையும் முடிச்சாகணும். இன்னும் வந்து பார்த்திங்களா பெயிண்டிங் வேலை இருக்குது, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்களா மேலே வந்து டைல்ஸ் போடுற வேலை இருக்குது,
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்களா பெயிண்டிங் டைல்ஸு அது ரெண்டும் தான் ஒரு பெரிய வேலையான்னு நான் நினச்சிட்ருக்கேன். மற்றபடியெல்லாம் எல்லா கீழ் வேலையெல்லாம் முடித்தாச்சு. கோபுர வேலைகளும் ஓரளவுக்கு பணிகள் முடிஞ்சிருச்சு. மிக சீக்கிரமாகவே கும்பாபிஷேகத்துக்கு நம்ம தயாராகிடலாம். நீங்களும் தயாராகிடுங்க, நல்லதுகள் நடக்கட்டும். ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி என்றென்றும் நம்ம கூட இருப்பாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.